சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வாழை மரத்தில் வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு வாழை மரத்தை வச்சாலே நம்ம வந்து நிறைய வாழை மரங்களை வந்து தரக்கூடியது வாழை மரம் தான். இது வந்து கிளை, அதாவது அடியில் வந்து நிறைய வாழையடி வாழையாக வரும் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால தான் வந்து இது வந்து சொல்கிறது. பாருங்கள், இது வந்து நல்லாவே வாழைக்குள்ள நல்லா பெருசாகவும் ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுனே நம்ம வந்து வாழை இலையாக அறுத்து யூஸ் பண்ணுறோம். அதோட அந்த வாழை தண்டை வந்து நமக்கு வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதோட நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வாழைப்பூ வைக்குது. வாழைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மலச்சிக்கலுக்கு வந்து மருந்தாகவும், வயிற்று புண்ணை ஆட்டுறதுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட நம்ம வந்து வாழைப்பழத்தை கிட்ட போயிட்டு பார்த்தாக்கா, எலி நமக்கு முன்னாலே வந்து அணில் நிறையவே சாப்பிட்ருந்து ரெண்டு பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி, இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெட்டி எடுக்கிறதுக்காக போயிட்டோம். சரி, அதோட சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாழை கொலையை தான் வெட்டி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு 2 டேஸில் நல்லாவே வந்து பழுத்து வந்துருந்தது. அதாவது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இதை வந்து நல்லா பானைக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். சீக்கிரமாக பழுத்துறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்தமாதிரி போட்டு நல்லாவே வந்து பழுக்க வச்சுருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து ரஸ்தாலி அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தவங்க, அதனால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இந்த பழம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பழம்னு சொல்லிட்டு. அதோட நம்ம வந்து வாழை கொலையை நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் இருக்கிறது பயன்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோட நம்ம வந்து வாழை கொலையை வெட்டி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வாழை இலையை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரெண்டாவது வாழைப்பூவு, அதோட நம்ம வந்து வாழைக்காயை வந்து நல்லா வெட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன தரப்போகுதுன்னா, நம்ம வந்து வெட்டி இரண்டும் பயன் தரக்கூடியது வந்து அந்த வாழை மரம் தான். அதோட வந்து வாழை தண்டை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழைத்தண்டை வெட்டிகிட்ருக்கோம். கீழே அதுவும் இல்லாத வந்து இதில் வந்து வாழை நீர் அப்படி சொல்லிட்டு, இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர் மாதிரி. இந்த தண்ணியில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. சிறுநீரக கற்களை வந்து நீக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சிறுநீரக கற்களை வந்து சீக்கிரமாக வந்து கரைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் வந்து நம்ம வந்து மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு அதற்கு கீழே வந்து இது போல் இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதோட கிழங்கு கொஞ்சமாக இருக்கும். அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து அந்த வாழைத்தண்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழைத்தண்டை வந்து கொஞ்சமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வந்து தண்ணி நிற்கணும், அதில் தேங்கி நிற்கிறதுக்காக நம்ம வந்து எவ்வளோ ஆழம் எடுக்கலாமோ, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆழம் எடுத்தோம்னா அவ்வளோ தண்ணி வந்து நல்லா சேமிச்சு இருக்கும். நைட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே நல்லாவே வந்து தண்ணி வந்து ஊறியிருக்கும். நம்ம வந்து மதியானம் போல் வெட்டினோம்னா நாளைக்கு காலையில், இல்லைனா நம்ம சாயங்காலம் வெட்டினோம்னா கூட காலையில் நல்லாவே வந்து தண்ணி ஊறி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கு எல்லாத்தையும் சேகரித்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு இலையை போட்டு மூடி விட்டுட்டு வந்துட்டோம் தண்ணி சேர்க்கறதுக்காக. இப்போ நம்ம வாழைத்தண்டை எடுத்துக்கலாம். வாழைத்தண்டில் எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். வாழைத்தண்டில் வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும், அதோட வந்து இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்கும். அப்புறம் பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்று கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதில் வந்து இரத்தச்சொகைக்கு வந்து முக்கியமான ஒன்று வாழைத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டுருக்கிறதுலாம் வந்து பொய்த்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வாழைத்தண்டு உள்ளே தான் இருக்கும் பாருங்கள். குட்டியாக நீளமாக இருந்தது, அதுவே வந்து எவ்வளோ நீளம் இருந்தது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து வாழைத்தண்டு நம்ம வந்து கூட்டு செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து வாழைத்தண்டு தான். நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்குது. வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்றதுனால அதில் வந்து ஜீரண சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது, நீக்கக்கூடியது. நிறைய நீர்ச்சத்து உடலுக்கு வந்து இரும்பு சத்து நீர்ச்சத்து எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த வாழை. ஒரு வாழை மரத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து நேற்றை வெட்டி விட்டுட்டு வந்துடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். இது குடிக்கிறது கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தது. வயிற்றில் கல் இருந்ததுன்னா அவ்வளவு க்ளீனாக இது வந்து கரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நம்ம வந்து ஊறவிட்டு குடிக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து அப்படியே வடிகட்டி சாப்பிட வேண்டியது தான். எனக்கு வந்து ஒரு 200 மில்லி வந்து இதில் வந்து கிடைச்சிது தண்ணீர். வயிற்றுப்புண்
ஆத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றில் இருக்கிற சிறுநீரக கல்களை வந்து கரைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்குது நம்ம வந்து ஒரு வாழை மரம் வச்சுட்டா. அது மட்டும் இல்லாத நாங்கள் வந்து வாழைத்தண்டு அந்த பொய்த்தண்டு எல்லாம் வெட்டி எடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எங்கள் வயலில் விளையிற கீரைகளை எல்லாம் கட்டுறதுக்கு, அந்த கீரை கட்டுறதுக்காக நாங்கள் வந்து கயிறாகவும் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா இன்னும் வாழை மரம் நீங்கள் வைக்கலைன்னா நீங்கள் வச்சு வாழை மரத்தை வச்சு நல்லா பயன்பெறுங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இனிமேல் மரக்கன்று நடு நடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது போல் உங்களுக்கு பயனுள்ள மரக்கன்றுகளையும் நட்டு வீட்டில் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் கழித்து தான் வந்து பழம் வந்து ஓரளவுக்கு பழுத்திருந்தது, காயாகவும் இருந்தது. இது போல் நாங்கள் வந்து ஒரு டசன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து நாங்கள் வந்து பழுக்க வச்சுட்டோம். எல்லாமே மொத்தமாக 2 நாட்களில் பழுத்துருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.